எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. நம்ம நினைச்சதுலாம் நடக்குதுன்னா நம்ம இப்ப இருக்கிறது ஏற்கனவே நினைச்சதுதானா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இப்படி இருப்போம்னு நினைச்சு பாத்தீங்களா? கண்டிப்பா இல்ல. அப்ப எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நாம எதிர்கொள்ள போற காலத்தை நம்ம எதிர்காலம் சொல்றோம். எதிர்காலமா? யூ மீன் ஹலோ ஃபியூச்சர்? ஆமா, ஆனா வருங்காலம் எல்லாருக்குமே ஒன்னாதான் நடக்கும். உதாரணத்துக்கு, வெற்றிடத்துல சூரியன் உண்டானது, சூரியன் பக்கத்திலே பூமி உண்டானது, பூமியில உயிர்கள் உண்டானது, அந்த உயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனும் ஆனது. யூடியூப்ல பேசிட்டு இருக்கு. இது எல்லாமே பிரபஞ்சத்தால வழிவகைக்கப்பட்டது. ஆனா எதிர்காலம் அது எல்லா மனசுக்கும் எல்லா மனுஷனுக்கும் தனித்தனியா தான் நடக்கும். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுக்கும் தனிப்பட்டு தான் இருக்கு. அது நம்மளுடைய நினைவுகளாலும் நம்மளுடைய எண்ணங்களாலும் நாமே விதித்துக் கொண்டது. நீங்க இந்த வீடியோ சூஸ் பண்ணது அந்த மாதிரிதான். ஒரு நாள் அல்லது ஒரு மனதால் விதிக்கப்பட்ட எதிர்காலம் ஒட்டுமொத்த வருங்காலத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. சொல்ல போனா காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எதிர்காலமோ வருங்காலமோ இல்ல காலமோ ஒருத்தனோட தனிப்பட்ட பார்வையில இருந்தோ இல்ல ஒருத்தனோட தனிப்பட்ட கோணத்துல இருந்தோதோ காலத்தோட நிகழ்வை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது வேறுபடும். உண்மையாலே வந்து காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. காலம் என்பது காலம் கூட மனிதனோட கற்பனையால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யணுன்றதுக்காக மனுஷனால கற்பனையால உருவாக்கப்பட்டது தான் இந்த கிளாக், வெடிகாரம், நேரக்காட்டி, அது எல்லாமே. அப்படிங்கப்பா அந்த காலத்துல நம்ம ஒருங்கிணைந்து வேலை செய்யறதுக்கும் ஒட்டுமொத்தமா வேலை செய்யறதுக்கும் காலம் ஒரு மேப் மாதிரி இருந்துச்சு. காலம் ஒரு உதவி செஞ்சுச்சு. காலம் ஒரு கற்பனையே, அது நம்மால் உருவாக்கப்பட்டது மதத்தை போல. மனிதனால கற்பனையா உருவாக்கப்பட்ட இந்த காலத்தை வச்சு நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் காலம்ன்றது ஒண்ணு இல்லைன்னு. உதாரணத்துக்கு, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு வாழ்நாள் வாழ்க்கைக்கும் காலம் வேறுபடும். மனிதர்களோட வாழ்நாள், அதாவது நம்முடைய வாழ்நாள், 100 வருஷம் வச்சுப்போம். அதே நோய்க்கிருமி இல்ல பாக்டீரியாசங்களுக்கு வந்து வாழ்நாள் பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துல இருந்து 2 வாரம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல அதால உயிர் வாழ முடியாது. அதோட இனத்தை பெருக்கிட்டு அதோட வாழ்நாளை முடிச்சுக்கும். அதே மாதிரி நம்ம சூரியனோட வாழ்நாள் வெறும் 500 கோடி ஆண்டுகள்னு விஞ்ஞானம் சொல்லுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு வாழ்நாள் வேறுபடுது. நமக்கு நோய் கிருமிகளோட வாழ்நாள் வந்து பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்துல அப்படி சொல்ல முடியாது. வருங்காலத்துல நம்மளால அது சொல்ல முடியாதுதான். அதே மாதிரி நம்மோட இயக்கமோ இல்ல நம்மோட வாழ்நாள் வந்து சூரியனுக்கு பெரிய விஷயமா இருக்காது, ஆனா வருங்காலத்துல இப்படி சொல்லிட முடியாது. இப்ப எப்படி நம்ம சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் எடுக்கிறோமோ அதே மாதிரி வருங்காலத்துல சூரியனில இருந்தே மின்சாரம் எடுப்போம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. மறுபடியும் சொல்றேன், ஒருவனோட விதித்த எதிர்காலம் மூலம் ஒட்டுமொத்த வருங்காலத்தையும் மாற்ற முடியும். இப்ப நடக்கிறதும் அதே மாதிரிதான். காலம் ஒரு கற்பனையே, அது நம்மால் உருவாக்கப்பட்டது. உடனே நீங்க கேட்கலாம், டைம் இல்லைன்னா இந்த வீடியோ அப்படியே ஓடுது, நேத்து நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கே, காலம் ஒண்ணு இல்லைன்னா நேத்து நீ இருக்காதே, இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு தோணும். காலத்தை பத்தி விளக்கி சொல்லணும்னா அதுக்குன்னு தனி ஒரு காலம் தேவைப்படும். காலத்தை பத்தி நான் எதிர்காலத்துல விளக்கிருக்கேன், அது இன்னும் படைக்கப்படல. காலத்தையும் விதித்தலை பத்தி நம்ம எதிர்காலத்துல பார்ப்போம். அது ரெண்டுத்தை விட முக்கியமான 2 விஷயத்த பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். காலத்தை விட முக்கியமான ஒரு விஷயமா? அது என்ன? அதுதான் 2. 2? ஆமா. இப்போ நம்ம 2 விஷயத்த பத்தி பாக்கலாம். நம்ம 2 பாக்கலாம். 2? 2. 2 இயக்கம். நாமளும் சரி, நம்ம பிரபஞ்சமும் சரி, இங்க எல்லாமே 2-2 தான் இயங்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இது 2 இருக்கும்.
நல்லது கெட்டது ஏற்றம் இறக்கம் வெற்றி தோல்வி அன்பு வெறுப்பு ஆனா இது எல்லாமே எலும்பும் சதையும் ரத்தமுமா இயங்கி கொண்டிருக்கிற இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான். ஏன்னா மனுஷனுக்கு தான் வலி பசி ஆசை உணர்வுகள் மனசு எண்ணங்கள் அதிகமாவே இருக்கு. Much, much later. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அது சரி, பிரபஞ்சனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உங்களோட கையை எடுத்து நெருப்புல காட்டினா சுடும். அது இந்த பூமியில எங்க போய் போனாலும் நம்மளை சுடதான் செய்யும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம எங்க போய் அதை செஞ்சு பார்த்தாலும் நெருப்பு சுடத்தான் செய்யும். அதனாலதான் நம்ம வாழ்நாள் முடிஞ்சாலும் நம்மளால போகவே முடியாத கிரகங்கள்ல தண்ணி இருக்கா இல்லையா, உயிர்கள் இருக்கா, வாழ முடியுமா முடியாதான்னு நம்மளால இங்க இருந்து சொல்ல முடியும். எப்படின்னா நம்ம கிட்ட தண்ணி இருக்குல்ல, அந்த பிரதிபலிப்பும் இந்த பிரதிபலிப்பும் கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லலாம். சொல்லலாம் பிரபஞ்சமும் நம்மள மாதிரிதான் ரெண்டா தான் இயங்க முடியும். இருட்டு வெளிச்சம், குளிர் வெப்பம், வெற்றிடம் பொருட்கள், நார்த் போல் சவுத் போல் எல்லாத்திலுமே ரெண்டு இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாத்திலுமே ரெண்டு ரெண்டா தான் இருக்கும். ஆமா ஆமா, மூக்கு கூட பாருங்க ரெண்டு ஓட்டம் இருக்கு. ரெண்டுனா ரெண்டு முடிவுகள், அந்த ரெண்டு முடிவுகளுக்குள்ளதான் நம்மளால இயங்க முடியும். நாமளும் சரி அவங்க பிரபஞ்சமும் சரி அது அப்படிதான் இயங்குது. பிரபஞ்சமும் நம்மள மாதிரிதான், அதுவும் ஒரு விதிக்குள்ளதான் இயங்குது. இப்ப நம்ம எல்லாம் விதிக்குள்ளயா இருக்கோம். வெளிச்சம் கம்மியானா தானாவே அந்த இடத்துல இருள் வந்துடுது. நான் சொன்னல ரெண்டு, அந்த மாதிரிதான். மகிழ்ச்சி கம்மியானா தானாவே அந்த இடத்துல துக்கம் வந்துடுது. அதே ரெண்டு, இப்படி ரெண்டா தான் எல்லா இடத்துலயுமே இயங்குது. இருள் மேலயும் தப்பு இல்ல, துக்கம் மேலயும் தப்பு இல்ல, தப்பு எல்லாம் நம்மளோட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு இருட்ட பார்த்து பயம் இல்லையா? இருக்கு, நானும் மனிதன் தானே. மனுஷனா ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே நம்மளா இருட்டை பார்த்து பயந்து இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து வேட்டை விலங்குகள் அதிகமா இருந்துச்சு, அது மனுஷனையும் வேட்டையாடுச்சு. அதனால ஈவினிங் ஆனாலே, அதாவது இருட்டுனாலே, மனுஷங்க எல்லாம் வந்து குகையோ இல்ல ஒரு தங்குமிடத்தை பார்த்து ஓடினாங்க. தேர் இஸ் நோ செக்யூர்ட் என்விரான்மெண்ட் ஃபார் அஸ் வை. அப்பதான் அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் காப்பாற்ற முடியும். அப்போ அவங்க ஓடி ஒளியலன்னா நாம இப்ப இருந்திருக்கவே மாட்டோம். அவங்களுக்கும் நம்ம வருங்காலத்துல நன்றி சொல்லுவோம். அப்போ உருவான இந்த இருட்டோட பயம் நம்மளோட ஜெனிட்டிக்ல நம்மளோட உடம்புலயும் ரத்தத்திலயும் ஊறி போயிருக்கு. இதெல்லாம் நம்மளோட சொந்த உணர்வுகள். அதனாலதான் மனித இனம் இந்த மொத்த பூமியுமே பிடிச்சு வச்சிருக்கு. மாறுவது எல்லாம் உயிரோடு, மாறாதது எல்லாம் மண்ணோடு, தலைவர் சொன்னது. தலைவரையும் யார சொல்றீங்க? மாற்றம் ஒன்றே மாறாது, இதுவும் தலைவர் தான் சொன்னது. பாதை எதுவும் தேடாத, பள்ளங்கள் எதெல்லாம் பாத்துக்கோ, பாதை உனக்கு தானா தெரியும். இது யார் சொன்னது? நான் சொன்னது. உண்மை என்னன்னா யாராலுமே எண்ணங்களை சரியா வடிவமைக்கவே முடியாது. மனுஷனோட மனசுல தோன்ற எண்ணங்கள் வந்து ஒரு நீரூற்று மாதிரி, அது வந்து கொண்டே இருக்கும், அது கொட்டி கொண்டே இருக்கும். அப்ப கூட நீரூற்றுல ஊண்டி நிற்கிற புத்துக்கள் மாதிரி நம்மோட எண்ணங்கள் இருக்கணும். அப்போதான் நமக்கு தேவையானதை நம்மளால அடைய முடியும். இது குத்துக்கள் எண்ணங்கள் சொல்லலாம், இல்லைன்னா நம்மளோட கர்மான்னு சொல்லலாம். ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். கர்மாலாம் என்னது? முதல்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செயல்கள், அந்த செயலை வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லா செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுதான் உங்களோட கர்மா. அந்த கர்மாவை நீங்க முடிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பே எடுத்தோம்னு சொல்லலாம். சில பேர் அந்த கர்மா எதுன்னு கண்டுபிடிச்சு அதன் வழியிலே போறாங்க. சில பேர் அது கண்டுபிடிச்சோம் அதன் வழியே போக முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச செயல்களை செய்ய முடியாம இருக்கலாம். அதனால அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. உங்களோட கர்மா எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எது நல்லா வருதோ, உங்களுக்கு பிடிச்ச செயல்கள், அதெல்லாம் உங்களோட கர்மா. ஆசை வேறு, கர்மா வேறு. ஆசைகள் என்பது நீங்கள் தேர்ந்தெடுப்பது, கர்மா என்பது உங்களை தேர்ந்தெடுப்பது. கர்மா உங்களை தேர்ந்தெடுக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்து தொடங்கி அவனுக்குள்ளவே முடியுது. அவனுக்குள்ள இருந்தா இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே அவன் பாக்குறான். ஆனாலும் அவனை சுத்தி நடக்கிற விஷயங்களையே நம்பிட்டு ஆசைகளை வளர்த்துக்கின்னு அந்த ஆசை பின்னாடியே தேடி ஓடிட்டே இருக்கான். அதனாலே வாழ வேண்டிய வாழ்க்கையை வீணாக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டான். நம்மளாம் மனுஷங்க, நம்ம அதிகபட்சம் 80-100 வருஷம் வாழ்வோம், அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த 100 வருஷத்தை நம்ம கொஞ்சம் சந்தோஷத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றோம். இது காரணம் மனசு, ஆசைகள், எண்ணங்கள். என்ன பண்றது, எல்லாம் வீதியாச்சு. நான் தான் சொன்னல இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா முழுமையா தெரியாது. எனக்கும் தான் சரி, நான் கேட்டது ஒண்ணு, நீங்க சொன்னது ஒண்ணு, நான் கேட்டது தவிர எல்லாமே சொல்லிட்டீங்க. விதித்தல்னா என்னது? இப்ப நான் என்னதான் பண்றது புரியலையா? இந்த வீடியோ அகனிகளோட 2வது படி. முதல் படியை நீங்க பாக்கலன்னா ஐ பட்டன் அழுத்தி பாத்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க முதல் படியை பாத்துட்டு வந்துடலாம். அ
எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியற மாதிரி இருக்குது, ஆனா புரிய மாட்டேங்குது. புரியலையா? புரியலையா? எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் தான். இவனை நம்பாதீங்க, இவன் எப்பவுமே நல்லதை தான் சொல்லுவான், நடக்கிறத சொல்லவே மாட்டான். ஹலோ ஃபியூச்சர், வெல்கம் டு சாசர் கிரியேஷன். நாம் வாழ்வின் குழப்பங்களை தெளிவாக்கி குடிப்போம், உன்னதமான இந்த வாழ்வின் வாய்ப்பை ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து தீர்ப்போம். என் கூட வாங்க, நம்ம அக நிகழ்த்தலாம். நான் உங்கள் சாசர், மறக்காம சந்தா செலுத்துங்க.